ஹலோ யூடியூப், ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பிரேமி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு இந்த விளாக்ல என்ன பார்க்க போறீங்கன்னா, பிரேமி குக்கிங் விளாக் தான் இது. இன்னைக்கு வந்து இங்கே தேங்க்ஸ் கிவிங் மார்னிங் வந்து ஒரு 11:30 ஆகுது. இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு வந்து லஞ்ச் 1:00 கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஓரளவு நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே அவனில் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் செய்யணும், அது ஸ்டஃபிங்கு. ஸ்டஃபிங் வந்து எதையுமே நான் வந்து ஐம் நாட் டூயிங் இட் ஃப்ரம் ஸ்க்ராச். ஏன்னா வந்து நான் நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு வந்து அதை மாதிரி ரொம்ப ஃப்ரம் ஸ்க்ராச்லாம் ரொம்ப பண்ண முடியாது. அதனால் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த தேங்க்ஸ் கிவிங் வந்து எங்கள் வீட்டில் நல்லா கொண்டாடுவாங்க. ஸோ அதனால் வருஷம் பிள்ளைங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக இதை நான் செய்வேன். ஸோ அதுதான் இன்னைக்கு பார்க்க போறீங்க, என்ன செஞ்சேன் அப்படின்றத பார்க்க போறீங்க. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னால வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண தங்கங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. அப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண போற செல்லங்கள்லாம் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணாமல் இருக்கிற செல்லங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பட் இஃப் யூ ஆர் எ விசிட்டர், ஜஸ்ட் ஹேவ் ஃபன். அண்ட் இஃப் யூ டிசைட் டு கம் பேக் அண்ட் யூனோ ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஜாயின் மை ஜேர்னி. Okay, let's watch the video. ஓகே, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து க்ரீன் பீன் கேசரால் பண்ணுறேன். ஃப்ரோசன் ஃப்ரெஞ்ச் கட் க்ரீன் பீன்ஸு 3 பேக்கெட் எடுத்திருக்கேன். 3 பேக்கெட்டையும் நல்லா தண்ணி கொதிச்ச வாட்டி 3 பேக்கெட்டையும் பிரித்து அதில் நல்லா வேக வைக்கணும். இது வந்து தா பண்ணுன்ற அவசியம் கிடையாது, அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மூடி வச்சிடலாம். நான் வந்து இதில் உப்பு அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். இதை நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, எங்கள் மாமியார் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இங்கே வந்து 3 இது க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப்பு கேனில் இருந்து எடுத்து வச்சுருக்கேன். 1 பேக்கெட்டுக்கு 1 கேன் சூப்பு அந்த மாதிரி இது தான் மஷ்ரூம் சூப்பு. ஸோ அதை தான் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த க்ரீன் பீன் கேசரால் வெந்து இதாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த க்ரீன் பீன்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சு. ஓரளவு வெந்து வந்து ரொம்ப கொழக்கொழனு வேக வைக்கக்கூடாது. ஒரு மீடியத்துக்கு மேலே வெந்துருந்துச்சுன்னா எடுத்து நல்லா இப்படி வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி திரும்பவும் அதே சட்டியெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இப்போ வந்து இந்த இது மஷ்ரூம் சூப்பு கேன் இருக்கு இல்லைங்களா, அதை ஒன்று ஒன்றா உடச்சி அந்த க்ரீன் பீன்ஸ்லேயே ஊற்றிடணும். எடுத்து போட்டுடணும், போட்டுட்டு கலக்கணும். அதுதான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் எப்படி ஏன் இப்படி கற்றுக்கிட்டேன், ஏன் ஃப்ரோசனில் பண்ணுறீங்க, ஃப்ரெஷ்ஷாக வாங்கி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்கலாம். எங்கள் மாமியார் வந்து எனக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அதனால் நான் இதே இப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் 10 பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அப்படிலாம் நிறைய வந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களால கட் பண்ணியெல்லாம் செய்ய முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் 10-15 பேக்கெட் வாங்குவோம். வாங்கி இந்த மாதிரி நான் எங்கள் மாமியார் அப்படியே சொல்லி கொடுத்துட்டு செஞ்சுருக்குறாங்க. அவங்க தேங்க்ஸ் கிவிங் அப்போ நான் வந்த புதுசுலலாம் செய்வாங்க. ஸோ அப்படி தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். ஸோ அதையே நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டேன். ஸோ இதுதாங்க, இப்படி 3 எடுத்து அதில் போட்டு நல்லா கிளறி விடணும். நீங்கள் நினைக்கலாம் என்ன பெரிய ஃபேமிலியா அப்படின்னு நினைக்கலாம். ஆமாங்க, இது ரொம்ப பெரிய ஃபேமிலி. 10 பிள்ளைங்க, அவங்க ஒய்ஃபுங்க, அவங்க பிள்ளைங்க, அந்த மாதிரிலாம் பார்த்தா எங்கள் மாமனார் மாமியாருக்கு பேர குழந்தைங்களே 75-77 மேலே இருக்குது. ஸோ நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரி கேதர் பண்ணுறது எல்லாமே நாங்கள் வந்து ஒரு பெரிய ஹால் எடுத்து தான் கேதர் பண்ணுவோம். அதனால் எங்கள் மாமியார் வந்து இந்த வாரம் இவங்க வாங்க, அடுத்த வாரம் அவங்க வாங்க, அப்படி அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க வந்து எங்களுக்கு சொல்லிவிடுவாங்க, 1st வாரம் நீங்கள், 2nd வாரம் நீங்கள். ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் வந்து அவங்களாலையும் பார்க்க முடியாது, யாரையும் ஒழுங்காக விசிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமியார் மாமனார் ரெண்டு பேருமே ரெண்டு ஃபேமிலியாக வர சொல்லுவாங்க, இல்லை ஒருத்தராக வர சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த 1-on-1 டைம் ரொம்ப இது பண்ணுவாங்க. அது எங்கள் குழந்தைங்கக்கிட்ட அவங்க வந்து என் 3 பிள்ளைங்கக்கிட்டேயுமே ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நான் இன்னும் வர எதை விலாகில் நான் வந்து என் குழந்தைங்களோட அவங்க எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்ற அந்த இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன ஊற்றிட்டுருக்கேன்னா, கொஞ்சம் பால் ஊற்றிட்டுருக்கிறேன். இந்த பாலுக்கு பதிலாக நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீமும் ஊற்றலாம். ஆனால் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து தேவையில்லை, அது ரொம்ப ஃபேட்டு. அதுக்கு பதிலாக 2% மில்க்கே நம்ம ஊற்றிக்கலாம், நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அதான் நான் பண்ணினேன். இப்போ நான் இதை இப்படி செஞ்சு இது 3 நல்லா கிளறணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சால்ட்டு நிறையா போட தேவையில்லை. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து
க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் அந்த கேண்டு சூப்லேயும் நல்லா சால்ட் இருக்கும். திரும்ப இப்போ ஆட் பண்ண போகிற இதில் எல்லாமே கொஞ்சம் சால்ட் இருக்கும், அதனால் சால்ட்டு மாத்திரம் கடைசியாக நம்மளுக்கு பத்தலைன்னா ஆட் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் வேக விட தேவையில்லை. அந்த சும்மா அந்த பால் அந்த இதெல்லாம் சூடாக ஆணிச்சுன்னா போதும். ஏன்னா நம்மளுக்கு பீன்ஸ் வந்து ஆல்ரெடி வெந்துடுச்சு, அதனால் வந்து இதை ரொம்ப நேரம் அதில் கொதிக்க விடணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். இதுக்கு வந்து இந்த மிளகுத்தூள் ஒரு நல்ல இதை கொடுக்கும், ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான் இதை ஆட் பண்ணேன். இப்போ மிளகுத்தூளை ஆட் பண்ணி திரும்பவும் அது கூடயே வந்து என்ன ஆட் பண்ணுறேனாக்கா ஃப்ரெஞ்ச் ஆனியன், ஐ மீன் சாரி கிறிஸ்பி ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இதையும் இதோட ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து கிளறிடணும். இதனோட இன்க்ரீடியன்ஸே இவ்வளோ தான். இதை நல்லா சேர்த்து கிளறி நம்ம வந்து இப்போ வந்து இதை என்ன பண்ணோம் அப்படின்னா அவனில் வந்து வைக்கணும். ஒரு 20 minutes ஆர் 25 minutes அவனில் வைக்கணும். அப்போ நம்மளுக்கு நல்ல இதனோட டேஸ்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சூப்பராக இதாக கிடைக்கும், நல்லாயிருக்கும். இந்த டிஷ் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் அம்மாவுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் நான் செஞ்சேனா. ஸோ இந்த பேனில் தான் நான் வந்து அதை போட்டு வைக்க போகிறேன். அதுக்கு தான் அதை தான் காமித்தேன். ஸோ இப்போ பாருங்கள் அதில் கொட்டிட்டு நம்ம வந்து சூப்பராக அவனில் மூடி வச்சிடலாம். இப்போ வந்து இந்த பேனை மூடுறதுக்கு நான் வந்து டின்ஃபாயில் பேப்பர் போட்டு தான் மூடுவேன். ஸோ இப்போ வந்து இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா க்ரீன் பீன் கேஸ்ரால் ஓவர் த ஸ்டவ் டாப், இதை அப்படியே எடுத்து அந்த ட்ரேயில் கொட்டிடணும். கொட்டிட்டு அதை அப்படியே மேலே எல்லாம் நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு தான் டின்ஃபாயில் போட்டு மூடணும். அதை தான் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். இது இப்போ இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு எங்கள் மாமனார் மாமியார் ஞாபகம் தான் வரும். எவ்வளோ அழகாக உட்காந்து நாங்கள் செய்வோம் நான் எங்கள் நீசஸ்லாம். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து 8வது பையன் இல்லைங்களா, அதனால் அவரோட வயசுக்கே அவரோட அக்கா பசங்கள்லாம் இருக்காங்க, பொண்ணுங்கள்லாம் இருக்குதுங்களா. அப்போ அதுங்கெல்லாம் வந்து எல்லாம் உட்காந்து நாங்களாம் செய்வோம். நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி, இது நல்ல ரொம்ப அருமையான ஹாலிடே, நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் அவங்க உயிரோடு இருக்கும்போது. இது வந்து இப்போ எங்கள் வீட்லேயும் நல்ல ஒரு ஃபேமஸ் ஐட்டம் ஆகிடுச்சு. என் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப இஷ்டப்படுதுங்க இந்த இதை செஞ்சாவே. இப்போ இந்த ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. வந்து ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்கு 350K. ஸோ இதை வந்து நான் ஒரு டின் ஃபாயில் போட்டு மூட போகிறேன். மூடி வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து என்னோடய கல் சட்டி ரெண்டும் காயுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டர் போட போகிறேன். பட்டர் போட்டு சீஸி பொட்டேட்டோஸ் பண்ண போகிறேன். சீஸி பொட்டேட்டோஸ் வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் தான் பண்ணிகிட்ருக்குறேன். பொட்டேட்டோஸ் எல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு வச்சுருக்கோங்க நாங்கள். அதை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை அப்படியே அவனில் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பொட்டேட்டோஸ் எல்லாம் வட்ட வட்டமாக இது பண்ணி பட்டர் போட்டு இதெல்லாம் வேக வச்சிட்ருக்கேன். இப்படி தான் சீஸி பொட்டேட்டோஸ் செய்வேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் நல்லா மிளகுத்தூள் தூவி வச்சுருக்கேன். அதை பிரட்டும் போதே, அதாவது வறுக்கிற மாதிரி பண்ணும்போதே நம்ம வந்து மிளகுத்தூள் உப்பு ரொம்ப லைட்டாக போட்டால் போதும். ஏன்னா சீஸ் போடுறதுனால உப்பு அதிகம் போடக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ இது மேலே நான் சீஸ் போட்டுட்டு நான் அப்புறமா காமிக்கிறேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் சீஸ் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் அப்படியே ஒரு லேயராக சீஸ் தூவி விட்டுருவேன். இதோ இந்த மாதிரி இதை வந்து அப்படியே இப்போ திரும்ப இதை வந்து அவனில் வந்து 350 வச்சு டின் ஃபாயில் போட்டு 350 வச்சுட்டு அப்புறம் ஒரு 15 to 20 minutes கழித்து எடுத்து பார்க்கலாம். அவனில் பார்த்தீங்கன்னா என்னோட க்ரீன் பீன் கேசரோலும் என்னோட பொட்டேட்டோ சீஸி பொட்டேட்டோவும் அவனில் இருக்கு. ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். 350 ஒரு 20 to 30 minutes வைப்பேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து கார்மலைஸ் பண்ண போகிறோம். எதுக்குன்னா அந்த க்ரீன் பீன் கேஸ்ரால் மேலே போடுறதுக்கு. ஸோ அதுக்காக இப்போ பட்டர் உள்ள போட்டிருக்கு. இந்த வெங்காயத்தை அப்படியே எடுத்து இதில் போட்டு பொன்னிறமாக வறுத்து கிறிஸ்பியாக எடுக்கணும் அதுக்காக. ஓகே ஓகே, வெங்காயத்தை வதக்கி எடுத்து வட்டி இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஸ்டஃபிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு செலரியை நிறையா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் அந்த இதில் இருக்குது. அப்புறம் வந்து என்ன பண்ணிச்சிருக்கேன்னா இதெல்லாம் வெங்காயம், செலரியும் வெங்காயமும் நிறையா கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு பட்டர் போட்டு காய வச்சுட்டு வெங்காயத்தை போட்டுட்டு இது பண்ணோம். இது கொஞ்சம் சிக்கன் ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஒரு சிக்கன் தை எடுத்து அதை வெட்டி போட்டிருக்கேன். வெங்காயத்தோடையே போட்டு வணக்கிட்டுருக்கேன்.
ஸோ இந்த வெங்காயமும் இந்த சிக்கன் பீசஸும் நல்லா வதங்கிடுச்சுன்னா அப்புறமா வந்து இப்போ என்ன பண்ணணுன்னா இது அந்த செலரியை போட்டு அதையும் வதங்கணும். இதில் நான் வந்து பெப்பர் மட்டும் போட்டிருக்கேன், உப்பு போட தேவையில்ல, ஏன்னா அந்த ஸ்டஃபிங் மிக்ஸில் வந்து நம்மளுக்கு உப்பு இருக்கும், அதனால் நிறையா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஏன் போட்டிங்க அப்படின்னு கேட்டால் என்கிட்ட சிக்கன் ஸ்டாக் இல்லை, நான் வாங்கலை அது, அதனால் வந்துட்டு சிக்கன் ரியல் சிக்கன் போட்டு அப்படி அதுக்கு ஃப்ளேவருக்காக அப்படி போட்டேன். இந்த மாதிரி ஒரு சில பொருள்லாம் இல்லைன்னா பரவாயில்ல, நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது இல்லை ஐயோ அதே தான் போய் வாங்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, இருக்கிறத வச்சு நம்ம போட்டு சூப்பராக செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அதுதான் சிக்கனும் அந்த இதுவும் நல்லா இதாகிட்ருக்கு. ஏன்னா ஒரே ஒரு இது என்னென்னா, சிக்கன் நல்லா வெந்துடுச்சின்னு நம்ம வந்து வி ஹாவ் டு மேக் ஷுர் நல்லா வெந்து சாப்பிடணும், அது ஒன்று மட்டும்தான். இந்த சேலரியை வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்லேயும் போட்டாலும் நல்லாயிருக்கும், அது ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யூனோ ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ த சஜஷன். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த க்ரீன் பீன்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஃப்ரெஞ்ச் கட் க்ரீன் பீன்ஸ், அதை அப்படியே ஃப்ரோசனில் வாங்கி நம்ம பொரியலும் பண்ணிக்கலாம், பொரியலும் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து தா பண்ணிவிட்டு அந்த ஒரு இது கொலண்டரில் வந்து நீங்கள் தா பண்ணிவிட்டு அந்த தண்ணி ட்ரெயின் ஆன வாட்டி பொரியல் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்டஃபிங்க்கு வரலாம். இப்போ பாருங்கள், செலரியை போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா ஒரு வேக வச்சிட்ருக்கேன், அதாவது வணக்கிட்டு இருக்கிறேன். இப்போது இந்த செலரி அப்படியே கொஞ்சம் வணங்கி நல்லா குறுகி வரும், போட்டதை விட ஓரளவு கம்மியாகிடும். அது கம்மியாகிற சமயத்தில் தான் நம்ம வந்து அந்த ஸ்டஃபிங் மிக்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தூவணும். கொஞ்சம் கொஞ்சமாக தூவி கட்டிப்படாமல் கிளறணும்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் நல்லா, இப்போ பாருங்கள் நல்லா குறுகிடுச்சு அந்த செலரி, அது குறுகின வட்டி அது அப்படியே பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் போட்டிருக்கேன், இது நான் வீடியோ எடுத்துக்கிட்டே போட்டதுனால ஒரு கையில் இதை வச்சுட்டு இப்படி பண்ணதுனால என்னால் அதை காமிக்க முடியல. பாருங்கள் நான் கொஞ்சம் பிரெட் க்ரம் அந்த ஸ்டஃபிங் மிக்ஸ் போட்டுட்டு கிளறுறேன். அப்புறம் இப்போ திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறணும், ஒரேடியாக போட்டாக்கா அது சரி வராது. ஸோ ஒரு கால்வாசி அப்புறம் கால்வாசி நாலு டைமாக போட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கிளறணும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தண்ணி இங்கே பத்தலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா மாய்ஸ்சராக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பட்டரும் போட்டுக்கலாம். இதில் இப்போ பாருங்க, அதான் நான் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன், தண்ணியும் ஊற்றிக்கலாம், சொன்ன மாதிரி பட்டரும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே யூடியூப், இப்போ எல்லாரும் என்னோட தேங்க்ஸ் கிவிங்கை பார்த்துட்ருக்குறீங்க. என் வீட்டில் நான் எப்படி செலிப்ரேட் பண்ணுறேன்னு, இந்த வருஷம் அவ்வளோ ஒன்றும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா எங்கள் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் ஃபேமிலியில் யாரும் எல்லாரும் இது பண்ணல. யூஸ்வலாக நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் எப்படி செய்வோம் அப்படின்னாக்க, எங்கள் 10 ஃபேமிலிஸ் பெத்த பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாரும் ஒன்றா வருவாங்க, நாங்கள் ஒரு பெரிய ஹால் எடுத்து தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா வந்து எங்கள் இதில் வந்து வீட்டிலலாம் யாரும் செய்ய முடியாது, ஏன்னா எங்களுக்கு நீசஸ் அண்ட் நெஃப்யூஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. பட் ஆனால் இப்படி இருக்கிறதுனால நாங்கள் எங்கள் வீட்டில் நான் எனக்குன்னு செஞ்சுக்கிட்டேன். பட் யூஸ்வலாக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த தேர்ஸ்டே அன்னைக்கு இல்லாமல் அதுக்கு முந்தின வீக்கு சாட்டர்டே, இல்லைனா நெக்ஸ்ட் சாட்டர்டே, இல்லை இந்த தேங்க்ஸ் கிவிங் வீக்கு சாட்டர்டே, இப்படி ஏதாவது ஒரு நாள் மொத்த ஃபேமிலிக்கும் சொல்லி நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி பெரிய ஹால் புக் பண்ணுவோம். அது எங்கன்னா சர்ச்சிலேயே, ஒரு சில கேத்தலிக் சர்ச்சிலலாம் ஹால் கிடைக்கும், அங்கே தான் புக் பண்ணி மொத்த ஃபேமிலியும் இருப்போம். பட் இந்த வருஷம் செய்ய முடியல எனக்கு. ஐ விஷ் ஐ வாஸ் அ யூடியூபர் ஏர்லியர், ஐ வுட் யூனோ நிறைய போட்டிருந்திருப்பேன். இப்போ என்னால் முடியாது, அதனால நான் என் வீட்டில் எங்கள் ஜஸ்ட் 5-6 ஹவர்ஸ் அம்மாவோட சேர்த்து நான் எங்களுக்கு மட்டும் செஞ்சேன். இதெல்லாம் ஒரு ஸ்டேப்பிள் ஐட்டம், நான் செஞ்ச இந்த ஐட்டம் எல்லாமே ஒரு ஸ்டேப்பிளான ஐட்டம். இதில் ஒரு ஐட்டம் நான் விட்டுட்டேன், அது என்னன்னாக்க சக்கரவள்ளி கிழங்கு. அது வந்து ஸ்வீட் யாம்ஸ், அது வந்து அந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து அது ஒரு இது பண்ணுவாங்க, அது எனக்கு வரவே வராது. பட் ஆனால் கடையில் வாங்கி வைப்பாங்க, நான் அது வாங்கலை. ஊர்பட்ட திங்ஸ் இதையே சரியாக ஒழுங்காக சாப்பிடுமா என்னன்னு எனக்கு தெரியாததுனால நான் வாங்கலை, அதனால தான். ஓகே, இப்போ வந்து இந்த தேங்க்ஸ் கிவிங்கை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன். ஏன் தேங்க்ஸ் கிவிங் செய்கிறாங்க, அதாவது தேங்க்ஸ் கிவிங் என்ன அப்படின்னா, இது ஒரு பழைய ஹாலிடே. பழைய ஹாலிடேஸ் அப்படின்னா, ஸ்டாப் பீயிங் நாடி. You want to go outside? Okay.
Okay, go outside. Good girl. So இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க இது வந்து ஒரு பழைய ஹாலிடேஸ் இட் வாஸ் ரூட்டட் ஃப்ரம் யூ நோ வென் த யூரோப்பியன் பில்கிரம்ஸ் கேம் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதாவது இட் இஸ் இட்ஸ் லைக் ரூட்டட் ஹாலிடேன்னு சொல்லணும் ஏன்னா வந்து 1800s வந்து யூரோப்பியன் பில்கிரம்ஸ் வந்து இங்க வந்தாங்க அவங்க வரும்போது தே ஷேர்ட் அ லாட் ஆஃப் ஃபுட் வித் நேட்டிவ் இண்டியன்ஸ் நேட்டிவ் இண்டியன்ஸ் வந்து அமெரிக்காவிலேயே இருந்தவங்க நம்ம வந்து ஹிஸ்டரி எல்லாம் படிச்சிருப்போம் பட் ஐம் நாட் கோயிங் இன் டு தட் ஹிஸ்டரி அந்த ஹிஸ்டரிக்கெல்லாம் நான் போல நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு மேலோட்டமா தேங்க்ஸ் கிவிங்க மட்டும்தான் நான் சொல்றேன் இந்த அமெரிக்காவை கண்டுபிடிச்சது அதெல்லாம் உங்களுக்கு கூகுளில் நிறைய அவைலபிலிட்டி இருக்கும் பட் தேங்க்ஸ் கிவிங்னா என்ன அப்படின்றது தான் நான் வந்து சொல்ல போறேங்க ஸோ அந்த பில்கிரிம்ஸ் யூரோப்பியன் பில்கிரிம்ஸ் யூஎஸ் வந்தப்ப அவங்க வந்து நிறைய இந்த டக்கு கூஸு இந்த மாதிரி நிறைய பொருள் கொண்டு வந்து டேபிளில் வச்சு ஷேர் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சாப்பிட்டாங்க அதை தான் வந்து தேங்க்ஸ் கிவிங்காக வந்து கொண்டாடுறாங்க இந்த ஹாலிடே வந்து யூஎஸில் வந்து எல்லாருமே கொண்டாடுவாங்க திஸ் இஸ் நோ ரிலிஜன் திஸ் இஸ் நோ கலர் டு இட்ஸ் ஒன் ஆஃப் த famous holiday and it is celebrated by every citizen of the United States ellarume seivanga da adu vandu enakku romba pidikuvinga ena vandu idhula vandu yaaru vandu nee seiya matta na seiya matta ipdi dhaan apdi dhaan nammalku ritta irukkaradha namba vachi super ah thanksgiving celebrate pannalam so adha indha holiday அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய சாப்பாடு இருக்கும் நிறைய சாப்பாடு இருக்கும் இது நிறைய சாப்பாடு இருக்குதுன்றத விட அந்த தேங்க்ஸ் கிவிங் ஹாலிடேஸ் டைம்ல ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிஸியா இருக்கும் ஏன்னா கண்டதையும் சாப்பிட்டுட்டு நாசியா வாமிட்டிங் ஹார்ட் அட்டாக் எல்லாம் வரும் ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஹாலிடேஸ் இந்த ஹாஸ்பிட்டல் லெவல் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஹாலிடே இந்த கண்ட்ரி லெவல் பட் இந்த வருஷம் எல்லாம் அப்படியே அமைதியா போகுது ஸோ பார்க்கலாம் வாங்க இப்போ என்னோட இதை கண்டினியூ பண்ணலாம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் என்னன்னாக்க இந்த தேங்க்ஸ் கிவிங் ஹாலிடே வந்து வருஷம் வருஷம் லாஸ்ட் தேர்ஸ்டே இன் நவம்பர் அதாவது நவம்பர் மாசத்துல கடைசி வியாழக்கிழமையில தான் கொண்டாடுவாங்க அது 25ஆம் தேதியா இருந்தாலும் சரி 28ஆம் தேதியா இருந்தாலும் சரி 30ஆம் தேதியா இருந்தாலும் சரி அந்த லாஸ்ட் தேர்ஸ்டே ஆஃப் நவம்பர் இதை கொண்டாடுவாங்க இன்னொரு கண்ட்ரில இந்த தேங்க்ஸ் கிவிங் கொண்டாடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது வந்து கனடா கனடாவிலையும் தேங்க்ஸ் கிவிங் டே இருக்குது பட் அது வந்து எப்படின்னா அக்டோபர்ல கொண்டாடுவாங்க அக்டோபர் வந்து எவ்ரி இயர் ஃபர்ஸ்ட் மண்டே ஆஃப் த அக்டோபர் தே செலிப்ரேட் பட் ஆனா அவங்களோட ஹிஸ்டரி என்னன்னு எனக்கு தெரியாது பட் ஐ நோ தட் கனடா செலிப்ரேட்ஸ் தேங்க்ஸ் கிவிங் டே லைக் திஸ் ஸோ அதுதான் இந்த ஹாலிடே வந்து ஃபேமிலி வைஸ் பார்த்தாலும் எனக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஒரு மாதிரி ரொம்ப இது எங்க இது எல்லாமே எங்க மாமியார் சொல்லி கொடுத்த ஐட்டம்ஸ் ஸோ ஓகே வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் உங்களுக்கு இதுல இருந்து ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கோம் இது தேங்க்ஸ் கிவிங்னா என்ன அப்படின்ற ஒரு ஐடியாவுக்காக தான் நான் சொன்னது ஸோ யா திஸ் இஸ் வாட் இட் இஸ் ஓகே இதுதான் எங்களோட தேங்க்ஸ் கிவிங் டேபிள் பாருங்கள் ஃபஸ்ட்டு க்ரீன் பீன் கேசரால் அது என்னோட சீசி பிட்டேட்டோ இங்கே பாருங்கள் கார்ன் அது வந்து பிரெட் ஸ்டஃபிங் இது சிக்கன் வந்து நம்ம தந்தூரி சிக்கன் செய்கிற மாதிரி தான் பட் பார்பிக்யூ இது பண்ணி நான் பண்ணேன் இது வந்து கிரான்பெரி வால்நட் ரெலிஷ் கிரான்பெரி வந்து இட் வில் பி ஆன் த டேபிள் டியூரிங் தேங்க்ஸ் கிவிங் இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஸ்டேபிள் ஐட்டம் ஆன் த தேங்க்ஸ் கிவிங் டேபிள் அது வந்து சும்மா இதாங்க எங்கள் டேபிள் இப்போ வந்து இப்போ ஒரு பிளேட் எப்படி பண்ணேன்னு நான் காமிக்கிறேன் என்னோட டின்னர் பிளேட்டை மட்டும் நான் காமிக்கிறேன் ஸோ என்னோட தேங்க்ஸ் கிவிங் டின்னர் பிளேட் எப்படின்னா கிரான்பெரி ரலிஷ் அது நெக்ஸ்ட்டு வந்து அந்த பக்கம் இருக்கிறது வந்து க்ரீன் பீன் கேசரால் அது என்னோட பொட்டேட்டோ அது பிரெட் அது சிக்கன் இது கார்ன் அப்புறம் அது வந்து என்னோட பிரெட் ஸ்டஃபிங் ஸோ திஸ் இஸ் மை பிளேட் இதுதான் பேசிக்காக தேங்க்ஸ் கிவிங் பிளேட்டில் இருக்கும் மெயின்லி நான் வந்து சிக்கன் வச்சுருக்கேன் மற்றவங்க எல்லாம் டர்க்கி பண்ணுவாங்க இதுதான் என் பிள்ளைங்க அப்புறம் அப்படியே டேபிளில் உட்காந்து அப்புறம் எல்லாம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் Wait, she said my name, I said her name. No, she said Amachi. Okay, Julie Amachi. Jeez. Okay, Andy, do you want to sit? This is a reading for Thanksgiving. Can I read it? Yeah. Okay. What's your name, the Father? In the name of the Father, the Son, and the Holy Spirit. ஓகே யூடியூப் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டாரு ஸோ நாங்கள் வந்து ப்ரேயர்லாம் பண்ணிட்டு சாப்பிட போகிறோம் ஓகே விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி தேங்க்ஸ் கிவிங்
இது வந்து இன்னொரு ஸ்டேப்பிளான ஒரு டெசர்ட், பம்ப்கின் பாய் அண்ட் விப்பிங் க்ரீம். இது கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் இருக்கும். ஸோ இதுதான் அது, எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம்னு பார்த்து. When will this unfreeze like an apple in the mouth? Well, I'm sorry. I put that in the freezer, Andy. 37 servings per container. That's pretty good. So Della? Tell the baby. Hi, baby. Hi. We gotta wait for that. That was so funny. Decent act. ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட தேங்க்ஸ் கிவிங் போணுச்சு. உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஐடியா எப்படி இந்த ஊரில் தேங்க்ஸ் கிவிங் எதுக்காக எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, இவங்களோட ஸ்டேப்பிள் ஃபுட் என்ன அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கோம். ஸோ ஏன்னா இந்த மாதிரி தான் நாங்கள் எங்கள் அம்மா நாங்கள் எல்லாம் சேர்ந்து எங்கள் வீட்டில் தேங்க்ஸ் கிவிங் கொண்டாடினோம். சிக்கனை வந்து நான் போடல, ஏன்னா நிறைய பேர் இந்த தந்தூரி சிக்கன் இதெல்லாம் செய்வாங்க. ஸோ அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். Okay, YouTube, I will see you all in the next video. Until then, be well, stay well, and enjoy. Bye.